ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாமளே நேராக தோட்டத்துக்குள்ளே போய் முந்திரி பழத்தை நம்ம கையாலேயே பறித்து வாங்கிட்டு வர போகிறோம். 5 கிலோ 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தேவையான முந்திரி பழத்தை நாமளே பார்த்து பார்த்து பறிச்சுக்கலாம். ஓகே, வாங்க தோட்டத்தில் போய் முந்திரி பழத்தை பறித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் கிரேப்ஸ், சூப்பர் முந்திரி பழம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பக்கத்தில் கிரேப்ஸ். நிறைய பேர் தோட்டத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக முந்திரி பழத்தை பறிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் திராட்சையாக தான் தொங்கிட்டு இருந்தது. தோட்டத்துக்குள்ளே நுழையும் போதே ஒரு சூப்பரான வாசனை, எல்லாமே பன்னீர் திராட்சை தான். இது வந்து கம்பத்து பக்கத்தில் சுருளிப்பட்டிங்கிற இடத்துல தான் இருக்குது. முன்னாடியே இருக்கு கிரேப்ஸ், லைட்டா பழுத்திருக்கு. அங்க இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. அந்த திராட்சையை விட அவங்களோட பேச்சு ரொம்பவே இனிப்பா இருக்கு. நம்ம டேஸ்டுக்காக அப்பப்போ ஒன்னு ரெண்டு சாப்பிட்டாலும் எதுவும் சொல்றது இல்ல. கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ள நான் இப்ப அப்படியே போயிட்டு இருக்கேன். என்ன சுத்தி கிரேப்ஸ் தான். அப்படியே வாசனை சூப்பரா இருக்கு. இது வந்து லைட்டாக ஒரு பழுத்தும் பழுக்காமையும் இருக்குது. இன்னும் நல்லா பிளாக் ஆகணும். இந்த கொத்து வந்து கொஞ்சம் அப்படியே பிளாக்காக இருக்குது. என்னை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக கிரேப்ஸ் தான். அதுவும் இலையே தெரியல, ஃபுல்லாக பழமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கிறதுக்கே. அப்படியே ஃபுல்லாக எனக்கு மேலெல்லாம் அப்படியே பழம் தாங்க, அப்படியே முந்திரி பழமாக தொங்குது. ஒன்று பறித்து சாப்பிடலாமா? இதோ இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே பிளாக்காக நல்லா பழமாக இருக்குது. லைவாக ஒரு பழம், மருந்து அடிச்சிருப்பாங்க, லைட்டாக தொடச்சிட்டு சாப்பிடுவோம். நிறைய ஆனால் மருந்து அடிச்சிருக்காங்க போல, ஒயிட் ஒயிட்டாக இருக்குது மேலே. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, புளிக்கவே இல்லை. தாரு எப்படி? இங்கே வா, இதுக்குள்ளே நில்ல, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். சூப்பரா இருக்கு.
அது காய் இல்ல இந்த அங்க முன்னாடி நல்லா இருந்தது மாமா கொஞ்சம் பழமா. இனி எங்களுக்கு தேவையான திராட்சையெல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். பார்க்குற எல்லாமே அழகாக தான் இருந்தது. எதை விடுறது எதை பறிக்கிறதுனே தெரியல. பட் பறித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் இதை காயாகவே நாங்கள் பறிச்சிருந்தோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த தோட்டத்தில் போய் நாமளே லைவாக இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கம்பம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. 5 கிலோ 250 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 2 கிலோ 120 ரூபாய்க்கு வாங்கினோம். நிறைய பிச்சு சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும். அப்படியே இருங்க ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பாரு கையில பிடிச்சுக்கணும். இரு அந்த இதெல்லாம் வெட்டணும், அதெல்லாம் வெட்டணும். இந்த அதான் இது எப்படி நான் எடுக்கிறேன், அது வெட்டி கீழே போடணும். நீ இது எப்படி தரா இருக்கு பாரு. இந்த பழத்துல இருந்து தான் சாக்லேட் பண்ணுவாங்க. அங்க ஒரு மேல ஒரு பழம் இருக்கா தெரியுதா குட்டா, அதோ எல்லோ கலர்ல இருக்கு. அப்படியே இதோ கீழே இருக்கு, காயா இருக்கு அங்கெல்லாம். அதோ உள்ள கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா கோகோ தோட்டம் இருந்துச்சு, கோகோ ட்ரீ தோட்டம் தான். அதை பார்த்துட்டு உடனே சாக்லேட் பழம் சாக்லேட் பழம்னு பாப்பா வந்து சொல்லிட்டு இருந்தா. இந்த தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தோட்டம், கோகோ தோட்டம், திராட்சை தோட்டம், இன்னும் நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இது உண்மையிலே சொர்க்க பூமின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. அதுவும் இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் ஹம்பிள் என்ன வேணால் சொல்லாங்க. தேனிக்காரங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க தான். இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க. உங்களுக்கு எப்போவாதும் டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த தேனி பக்கம் வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இங்கே இருக்குது, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லாமல் கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்களா காரை நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா திராட்சை தோட்டத்தை வீடியோ எடுக்கலான்னு தான் இறங்கினோம். இங்கே முன்னாடி ஒருத்தர் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. அவர் தான் உள்ளே போங்க, தோட்டத்தில் போனீங்கன்னா லைவாக நீங்கள் கிரேப்ஸை பறித்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலான்னு சொன்னார். ஸோ நாங்கள் போனோம், அவர் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் போனோம். அதுக்கப்புறம் சுருளியார் மின் நிலையமும் இருந்தது, ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இனி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரூட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோவில், அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய். அம்மா கூட போ.